அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு 1 கிரவுண்ட் லேண்ட் பத்தி பார்க்க போறோம் அது ஆவடியில நல்ல முக்கியமான ஏரியால வந்திருக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா அப்படினு பாத்தீங்கன்னா காமராஜ் நகர் இருக்கும் அதுக்கு அடுத்து வசந்தம் நகர் இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்திருக்கிறது வசந்தம் நகர்ல தான் வந்திருக்கு வசந்தம் நகர்லயும் கூட ரொம்ப இன்டீரியரா இல்ல வசந்த நகர் மெயின் ரோட்ல இருந்து அப்படியே ரைட் கட் பண்ணனும் அப்படினா மூணாவது பிளாட்டா இருக்கு சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல லொகேஷன்ல அருமையான லொகேஷன்ல வந்திருக்கு அந்த வசந்தம் நகர் மெயின் ரோட் நான் காட்றேன் பாருங்க இப்போ தான் சிமெண்ட் ரோட் போட்டுருக்காங்க அதுல சோ அதனால உங்களுக்கு ரோட் ஃபேசிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அட்மாஸ்பியர் அந்த ஏரியா லொகேஷன் பாத்தீங்க அப்படினா நல்ல டீசன்ட்டான வீடுகள் சுத்தி சுத்தி நல்ல டீசன்ட்டான வீடுகளோட ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் लोकेशन प्राप्टी वह आवड़े इनकी वह प्राप्टी पाती अब नरियावकूर प्राप्टी रेलवे स्टेशन के कुछ पकमकूर प्राप्टील पाती अब इनकी स्कोयर फीट रेट 5000 रुपी अंदर आवड़ो रेट ऐरीटर रीसन अब पातम अब आवड़े पाती अब ऐगप्ड स्कूल नरिया कालेज नियरबैल அடுத்து ஆவடியில வந்து உங்களுக்கு ஆவடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஆவடி காயகிரி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி கோயம்பேடு மார்க்கெட்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய அட்ராக்ஷன் ஆவடியில ஒரு புது லேக் ஒன்னு இருக்கு புது லேக்ல பழைய லேக் தான் அத வந்து ரெனோவேட் பண்ணி லேக்கை சுத்தி வந்து வாக்கிங் ட்ராக் போட்டு இப்போ அதுல வந்து போட் சர்வீஸ்லாம் கூட விட்டுக்கறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்னு இருக்கு ஒரு அந்த ஏரியா ரெசிடென்ட்டா இருந்தா ஈவினிங் டைம்ல இல்ல மார்னிங் வாக்கிங் போறதுக்கோ இல்ல ஈவினிங் டைம் ரிலாக்ஸ் பண்றதுக்கோ அந்த பார்க்குக்கு சில்ட்ரன்ஸோட போயிட்டு வர மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியர்லாம் ஆவடியில வந்து நிறைய உருவாகி இருக்குறதனால ஆவடியில பிரைஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம எப்பவுமே ஒரு ஏரியால ஒரு லேண்ட் எடுத்து போடுறோம்னா அந்த ஏரியால கிடைக்கிறதுல பெஸ்ட் பிரைஸ் அந்த லேண்ட் கிடைக்குதான்றதை பார்த்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ரோமோட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸை प्रापर्टी सेलर கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு தான் போடுவோம் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் நேர்ல வந்து இடம் பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இந்த லேண்டையும் நான் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு கிரவுண்ட் லேண்ட் 36 அடி சாரி 36 அடி 6 இன்ச் அதாவது 36.5 அடி ஃப்ரண்டேஜோட 66 அடி லெந்த்ல ஒரு பக்காவான ஒரு பிளாட் வந்து இங்க வந்திருக்கு இந்த பிளாட்க்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் கோட் பண்றாங்க இது வந்து பட்டா லேண்ட் கிளியர் இன்டிவிஜுவல் பட்டாவோட கிளியர் டைட்டிலோட இருக்கு இது சோ இந்த ஏரியா ஆக்சுவலா இந்த வசந்தம் நகர் ஏரியாவை பாத்தீங்க அப்படினா இந்த வசந்தம் நகர் ஏரியா வந்து ஆல்ரெடி சிஎம்டிஏ அப்ரூவலுக்கு ஃப்ரேம் வர்க் பண்ண ஏரியா ஃப்ரேம் வர்க் பண்ண ஒரு ஏரியால நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படினா அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியா அதுக்கு அப்ரூவல் கிடைக்கும் சோ அந்த மாதிரி ஈஸியா அப்ரூவல் கிடைக்கக்கூடிய இடத்துல பட்டா லேண்ட் அதுவும் இன்டிவிஜுவல் பட்டாவோட ஆன்லைன் கம்ப்யூட்டர் பட்டாவோட கிளியர் டைட்டில் இருக்கிற லேண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்திருக்கு ரொம்ப தெளிவான டைட்டிலோட தெளிவான டாக்குமெண்டேஷனோட நல்ல லொக்காலிட்டியில் நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு 4000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க ஒரு 100-200 கம்மி பண்ண ட்ரை பண்ணலாம் நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணலாம் 4000 இங்கே நல்ல ப்ரைஸ் தான் அதுலேயும் நம்ம 100-200 நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் கமிட்மெண்ட் கொடுக்கல நீங்கள் வந்து இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நேரடியாக சந்திச்சு நெகோஷியேட் பண்ணி இந்த இடத்த முடிச்சுக்கலாம் இது வந்து வெஸ்ட் ஃபேசிங்காக இருக்குது 36 அடி 6 இன்ச் அதாவது 36 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜோட 66 அடி லென்த் இருக்குது பின்னால ஸ்லைட்டா ஒரு அடி வந்து கோர்ஸ் இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் லொகாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே மார்க்கெட் பக்கமா வந்து லிஃப்ட் திரும்பி நம்ம இது இருக்கு பாருங்க செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்கு பாருங்க அந்த காலேஜ் போற இடத்துல ரைட் திரும்புவோம் பாருங்க அந்த ரைட் திரும்பினோம்னா பூந்தமல்லி வர்ற ரோட் அது ஆவடி பூந்தமல்லி ஹை ரோட் அந்த ஆவடி பூந்தமல்லி ஹை ரோட்ல கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா வசந்தம் நகர் மெயின் ரோடு அந்த பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து லெஃப்ட் திரும்புறது வசந்தம் நகர் மெயின் ரோடு வசந்தம் நகர் மெயின் ரோட்டில் கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் கண்ணதாசன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த கண்ணதாசன் ஸ்ட்ரீட்டில் உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மூணாவது ஃப்ளாட்டு அது மட்டும்தான் காலியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து வீடு இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டுறேன் பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் ஸோ அருமையான லொக்கேஷன் அருமையான ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் நல்லா அப்ரிஷியேட் ஆகக்கூடிய இடம் நீங்கள் வாங்கி இம்மிடியேட்டாக வந்து வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப பக்காவான ஒரு
ரெசிடென்ஷியல் ஜோனாக இருக்குது, நல்ல மெயினில் இருக்குது. ஸோ இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனடியாக எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், பட் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், நீங்கள் ஈஸியாக போய் பார்க்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு லொக்கேஷனும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணி கூட இடத்த போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக பேசலாம். இந்த ஏரியா பக்கத்திலே உங்களுக்கு ஜெயகோபால் கரோடியா ஸ்கூலு, வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூலு, சென்ட் பீட்டர்ஸ் காலேஜி, வேல்டெக் காலேஜ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் நிறைய ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்காலிட்டி. அந்த லொக்காலிட்டியில் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஒரு கிரவுண்டில் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் இடத்த போய் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.